வணக்கம். குடும்பர் பண்ணாடி காலாடி பள்ளன் மூப்பன் தேவேந்திர குலத்தான் வாதிரியான் ஆகிய அம்மக்களின் உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை வெளியிடக் கூறியும் தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கி இதர பிற்பட்டோர் பட்டியலில் இணைக்கக் கூறியும் அம்மக்கள் பன்னெடுங்காலமாக போராடி வருகிறார்கள். இதன் உச்சமாக கடந்த அக்டோபர் 6ஆம் தேதியன்று புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் திரு மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஓர் மாபெரும் மாநாட்டினை தமிழகத்தின் தலைநகரில் நடத்தினார். அம்மாநாட்டின் தீர்மானங்களை தமிழக ஆளுநர் மற்றும் முதல்வர் அவர்களிடத்தில் இதுவரை அளித்திருக்கிறார். தற்போது துணை முதல்வர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறையை சார்ந்த அமைச்சர் அவர்களிடமும் அவ்விரு கோரிக்கையை சார்ந்த விளக்கத்தையும் மாநாட்டின் தீர்மானங்களையும் விளக்கி கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளார். துணை முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெயர் மாற்றத்திற்கு ஆலோசனை ஒன்றுமில்லை, விரைவில் அதற்கான ஆவண செய்கிறோம் என்றும் பட்டியல் வெளியேற்றம் குறித்து வெகு விரைவில் பொது ஆய்வின் முடிவில் நிச்சயமாக மத்திய அரசின் பரிந்துரைக்கு அனுப்புவதாக உறுதியளித்துள்ளார். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் கோரிக்கை குறித்து தானும் நன்கு அறிவேன் என்றும் கூடிய விரைவில் இதற்கான துரித நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். உடன் திரு வி கே ஐயர் அவர்கள், திரு பேராசிரியர் பேச்சிமுத்து அவர்கள், திரு செல்லத்துறை அவர்களும் இருந்தனர். இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள PT மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.